ஆஃப்டர் அ லாங் டைம் பிளாக் ரோஸில் வ்ளாகிங். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு கோப்ரோவில் வந்து சாரி ஹெல்மெட்டில் வந்து கோப்ரோ மாட்டி. ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டம் நம்ம அந்த வ்ளாகிங் ஆசை இருந்து அதை பண்ண முடியாமல் இருக்கிறது அப்படின்றது. சரி ஓகே, நம்ம முடிஞ்ச அளவுக்கு எப்படியெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணுவோம். இல்லை மாட்டு இல்லை ஏன் இப்படி பண்ணுதா என்னாச்சு பயங்கர கஷ்டமாப்பா. சை என்ன முடியல. ஆக்சுவலாக வாட்டர் லாகிங் அப்படின்றதுக்கு வந்து இந்த ஸ்பான்சர் அது ரொம்ப முக்கியம். நமக்கு ஏற்கனவே டங்கு வர அந்தமே கிடக்கு. இதில் வந்து எங்கிட்ட கூடி நம்ம வந்து மோட்டர் லாகிங்க்கு ஸ்பான்சர்லாம் பிடிக்கிறது இல்லை. சரி பரவாயில்ல பார்ப்போம், எதை ரெடி பண்ணுவோம். ரெடி பண்ணிட்டு போதும் ரொம்ப ஓகே. ஸோ ஃபைனலி நம்ம ஆக்சுவலாக மோட்டர் லாகிங் வந்து பண்ணுறாங்க நிறைய பேர், அவ்வளோ ஈஸி கிடையாது மக்கள் உண்மையிலேயே. இந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட் அப்படின்றது வந்து பெரிய விஷயம் அதுக்கு. ஓகே மவுண்ட் பண்ணியாச்சு. ஓகே இனிமேல் நான் ரெடி ஆகணும். ஸோ மக்களே ரெடி ஆகியாச்சு, இனி வந்து அப்படியே ஹெல்மெட்டை மாட்டிட்டு கிளம்ப வேண்டி தான். ஸோ கோப்ரோவில் பேசிட்டு போகுங்க. ஆ பிளாக் ரோஸ் கெத்தா நிற்கிறலா. ஓகே ஆண்டவா பத்திரமா கூட்டு போயிட்டு பத்திரமா கூட்டு வாங்க, எந்த சம்பவ விதமும் நடக்காமல் நல்லபடியாக ஓட்டணும். ரொம்ப நாள் கழித்து கொஞ்சம் லாங்கில் போகிறேன். கடலையை காப்பாற்றுங்க, கடலையை காப்பாற்றுங்க. ஆஃப்டர் அ லாங் டைம் பிளாக் ரோஸில் வ்ளாகிங். Happy you happy, happy you happy. வேறு எதுவும் எடுக்கணுமா? எல்லாம் எடுத்துட்டேன். இந்த ரோடு ரொம்ப மோசமாக ஆகிட்டே இருக்கு வர வர. எப்போ இந்த வெட்டிங் ஓட்டிங்காவது பண்ணுறாங்கன்றது தெரியல, பண்ணிட்டாங்க நல்லாயிருக்கும். ஸோ மக்களே இப்போ வந்து மதுரைக்கு வந்து நம்ம சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் போக போகிறோம். இப்போ வந்து எப்போதும் என்றான் தாண்டிட்டேன் நான், ஊடில் எங்கேயுமே வந்து நிற்க போகிறது கிடையாது. பிரேக் எடுக்காமல் நம்ம வந்து மதுரை போயிட்டு போன வேலையை போகிற வேலையை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம திருப்பி மதுரை டு தூத்துக்குடி ரிட்டர்ன் வர்றப்ப நம்ம வந்து நிறையா பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்ற பிளானில் போயிட்டுருக்கேன். எதுக்காக போகிறேன் அப்படின்னா சொன்னால் நம்ப மாட்டாங்க யாரும், அதனால் நம்ம வந்து அதை பற்றி இப்போ பேச வேண்டாம். பட் வ்ளாகிங் மோட்டோ வ்ளாகிங் ரொம்ப நாள் பிரேக் போட்டு நம்ம வந்து போயிட்டுருக்கோம். ஸோ கண்டிப்பாக நிறைய ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், நிறையா சப்போர்ட்டுக்கு நிறையா ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஓப்பனாகவே சொல்கிறோமே, அது கிடைக்கிறப்ப கண்டிப்பாக வந்து ஃபுல் டைமாக நம்ம வந்து மோட்டோ லாகிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நிறைய பிளான் பண்ணி பிப்ரவரி மாதம் கிளம்பலாம், மார்ச்சில் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நிறைய கிளம்பலாம்னு பிளான் பண்ணி தள்ளி போயிட்டே இருக்குது.
மோஸ்ட் ப்ராபப்ளி நான் இன்னொரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன், April 14. ஸோ அந்த டேட்டுக்குள்ளே நம்ம வந்து ஒரு சூப்பராக செட் ஆயிடுவோம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் நினச்சிட்ருக்குறாங்க நம்ம யூடியூப் சேனல் வச்சு அப்படியே வந்து கோடி கோடியாக சம்பாதிச்சுட்ருக்குறோம். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம பிச்சு எடுத்துகிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் நான் வந்து வேறு ஒர்க்லாம் நிறையா பார்த்து ஓரளவுக்கு என் ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸை மீட் பண்ணுற அளவுக்கு சம்பாதிச்சுட்டு இருந்தேன். யூடியூப்னு வந்ததுக்கப்புறமா தான் அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது கன்சிஸ்டண்ட்டாக இவ்வளோ அப்படின்றது இல்லாமல் ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் வந்து நம்மளை பற்றி போலியாக பொய்யா கிளப்பி விடுறவங்களுக்கு வந்து புரியாது இதெல்லாம். ஸோ நம்ம அதை பற்றி கண்டுக்க போகிற நிலைமையிலும் இல்லை. நம்ம நம்ம பாயிண்ட்டை நம்மளுடைய கோல் என்னவோ அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்றதான் நம்ம இப்போ முடிவு பண்ணியிருக்கோம். 1000 சொல்லுங்கடா, நீங்கள் உண்மை பேசுனா நான் அடிப்பேன் அப்படின்னா அடிச்சுக்கிட்டே இருங்கடா, நான் வாங்கிக்கிட்டே இருப்பேன்டா. ஆனால் நான் உண்மை மட்டும்தான்டா பேசுவேன். எனக்கெல்லாம் நீங்கள் ஒரு ஆள் டேஷே கிடையாது, உண்மை அதுதான். நான் இங்கே இதே யூடியூப் கம்யூனிட்டியில் 5 வருஷமாக என் ஃபேஸை காட்டி எத்தனையோ விஷயங்களை பற்றி பேசியிருக்கேன். ரைட்டா, நீ உன் சொந்த மூஞ்சி உன் அப்பா அத்தா கொடுத்த மூஞ்சை கூட காட்ட தெரியாமல் காட்ட முடியாமல் காட்ட வக்கில்லாமல் என்னை பற்றி பேசுகிற அப்படின்னா நீ எனக்கு ஒரு ஆளே கிடையாது. தட்ஸ் இட். ஓகே, பிடிக்கிறவன் 100 பேர் இருக்கான் அப்படின்னு சொன்னால் பிடிக்காதவன் 50 பேர் இருக்கத்தான் செய்வான். அந்த பிடிக்காத 50 பேர் இருக்கா பார்த்துட்டு இருந்தோன்னா பிடிச்ச 100 பேரை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஸோ என்ன பிடிக்கிற எல்லாருக்குமே நான் வந்து உண்மையாக நேர்மையாக தான் இருக்கேன் அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரியும். இதை எந்த டேஷுக்கும் நம்ம புரிய வைக்கணுன்ற அவசியமே கிடையாது. சரி ஓகே, ரொம்ப எமோஷனலாக ஆகக்கூடாது, ஜாலியாக போகணும். ஆக்சுவலாக ட்ரிப் அப்படின்னாலே நம்ம ஜாலியாக இருக்கணும். ஸோ எட்டயபுரத்துக்கு இன்னும் 11 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஆனால் கொய்யால 500 ரூபாய்க்கு போட்டாலும் தக்காளி வேகமாக இழுத்து வந்தால் அதுக்குள்ளே ஒரு பாயிண்ட்டை காணும். வாட் இஸ் திஸ் பிளாக் ரோஸ், ஒய் இப்படிலாம் பெட்ரோல் குடிச்சிக்கிறோம், நான் ஏனாலும் என்ன ஆகுறது? இளவரை உங்களை நம்பி ஸ்பெண்டரை வேறு விற்றுட்டேன். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஓகே, மறுபடியும் ரோட்டை கேவலமாக்கிட்டாங்க. ரொம்ப வெயிட்டான இந்த இதுக்கு யூஸ் பண்ணுவாங்கல்ல அக்ரிகல்ச்சருக்கு, அதில் ஏதோ ஒன்று ஓடி இருக்கு இங்கே பார்த்தீங்களா. ரோடு எவ்வளோ கேவலமாயிடுச்சுன்னு. ஓ மை காட், என்னையா அது இப்படி பார்க் பண்ணி வச்சுருக்கீங்க கடவுளே. மேலக்கறந்தையா என்ன பேர்? பிளாக்கி, கமான் பிளாக்கி. பிளாக்கிக்கும் நிறைய செலவு இருக்கு, நிறைய வேலை பார்க்க வேண்டியிருக்கணும். சீக்கிரம் எல்லாம் சரி பண்ணிடுவோம். ஏனே இப்படி வரிய? சூப்பர்ண்ணே, பாருங்க எல்லாம் ஒன் வேல தான் வருது. ஆடியோ வேற என்ன கேவலமா இருக்குன்னு தெரியல, இறையும் நினைக்கிறேன். ஏய், 102 103, கம் ஆன் பிளாக்கி, யூ ஆர் ஸ்பெஷல். மரணம் மாசு மரணம் டஃப் தரணும், அதுக்கு அவன் தான் பிறந்து வரணும். பிளாக்கி செம்ம ஹைப்ல இருக்கா. கம் ஆன் பிளாக் ரோஸ், வாவ். ஐயோ 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 ஐயோ, ஃபுல்லாக த்ராட்டில் பண்ணாலே நம்ம எபிசோட் வெர்ஷன் 3 வந்து 105 107 அதிகபட்சம், அதுக்கு மேலே ஏற மாட்டேங்க, ஏற மாட்டேங்க. சரி, 106 ஃபுல்லாக த்ராட்டில் பண்ணிட்டேன்.
107. அதுக்கு மேல நோ 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 அப்படி பிளாக் ஹவுஸ் அலறிடுவா. என்ஜாய் ரைடிங், வேற லெவல் வேற லெவல். ஆனால் நம்ம பிளாக் ரோஸில் வந்து டபுள் போகிறோம், டபுள்ஸ் போகிறோம்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி வரும் அதுக்குள்ள கூப்பிட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ வேகமாக இழுக்க மாட்டேங்க. அப்போ இன்னும் மதுரைக்கு 90 கிலோமீட்டர்ஸ் மக்களே. ஸோ மக்களே, இன்னும் மதுரைக்கு வந்து ஒரு 33 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம பிளாக் ரோஸில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் 1 பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ அதான் பெட்ரோல் பங்கில் போட்டுடலாம் பெட்ரோலு ஒரு 500 ரூபாய்க்கு அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கேன். நம்ம பிளாக்கிக்கு எப்போவுமே போரத் பெட்ரோலியம் பெட்ரோல் தான் போடுவோம் இல்லையா. ஸோ அதனால் இந்த அங்கே ஒன்று இருக்குது. ஏய் பெட்ரோல் போட்டு திருப்பி கண்ணி பண்ணுவோம். ஏய் போடா, ஓகே, மறுபடியும் 5 பாயிண்ட் எரிச்சு. லெவன் ஓ கிளாக், 1.5 மணி நேரத்தில் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். இன்னொரு 30 கிலோமீட்டர் தான் இருக்குது. குட் 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 குட். ஸோ மக்களே, வந்த வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பெரியார் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் சுற்றிட்டுருக்கேன். நீ அப்படியே வந்து மெதுவாக நம்ம தூத்துக்குடி ரோட்டை பிடிச்சி ஊரை பார்த்து போகணும், அவ்வளோதான் வேலை. ஸோ சிறப்பான தரமான சம்பவம். ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க. ஸோ அதனால் அந்த டைம் மட்டும் தான் கொஞ்சம் டிலே. மற்றபடி வந்து நான் பிளான் பண்ண மாதிரி ஒரு 5 ஹவர்ஸ் அப்படின்றதுக்குள்ளே நம்ம வந்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படி தான் நினச்சேன். அதான் 5 மணி நேரத்தில் வீட்டுக்கே போயிடலாம். நிறைய மாறிடுச்சுப்பா. ஆ, ஏகப்பட்ட சேஞ்சஸ், நிறைய சேஞ்சஸ் ஆகிருக்கு. முன்னாடி மதுரையில் வேலை பார்த்துருக்கோம்ல, அப்போ சுத்திர இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப இப்போ வந்து நிறைய மாற்றங்கள். சாய், செம்ம வெயில் மக்களே, பயங்கரமாக இருக்குது. ஸோ வந்தாச்சு, வந்த வேலை முடிஞ்சுது. இனி லைட்டாக எங்கேயாவது ஒரு ஓரமாக நின்று கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம தூத்துக்குடியை நோக்கி நம்மளுடைய பயணத்தை தொடரலாம். பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்றுமே இன்றைக்கி நம்ம இது பண்ணியிருக்க மாட்டோம். ஜஸ்ட்டு இன்றைக்கி வந்தோம், அதை ஒரு லாக் பண்ணலான்றதுக்காக தான் வீடியோ பண்ணேன். ரொம்ப நாள் ஆச்சு இல்லை ஆக்சுவலாக, அதுக்காக. நல்லா இருக்கும் இந்த ரோடு, நல்லா இருக்குது. சாரி, நல்லா இருக்கும் இல்லை, நல்லா இருக்கு. முன்னாடி ஒரு வாட்டி இதில் வந்திருக்கேன், அடிக்கடி வந்தது கிடையாது, பட் 2-3 வாட்டி வந்திருப்பேன் இதுக்கு முன்னாடி.
கொஞ்ச நேரம் எங்கேயாவது நிப்பாட்டி கொஞ்சம் காலுக்கு ரெஸ்ட் கொடுக்கலான்னு பார்த்தா ஒரு மரம் இல்லை மக்களே, ஒரு மரம் இல்லை. இதெல்லாம் எப்போ வளர்ந்து அது பெருசாகி அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டை மறுபடியும் அங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி அங்கே வரைக்கும் வெட்டி விட்ருவாங்க. சாக மொத்தத்தில் மரம் வளரவே விடமாட்டாங்க அப்படின்றது தான் நிதர்சனம். இதில் கிளைமேட்டு வேறு பயங்கரம், வெயில் வெளுக்குது. சிந்தலக்கரை 4 கிலோமீட்டர். ஓகே, அங்கே போய் ரெஸ்ட்டாக போகிறோம். பிளாக்கி மாதிரி ரொம்ப கதறிட்டு இருக்கா.